வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்திருக்க தர்பார். இந்த படம் யுஏ சர்டிபிகேட் படம். ஸோ யுவேன்றதாலே நம்ம கிளியரா தெரியுது இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த படம் ஒரு கிளீன் யூ சர்டிபிகேட் படம் கிடையாது, குழந்தைகள்லாம் கட்டாயமாக பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கக்கூடிய படம் தான் தர்பார். இந்த படம் சென்சார் ஆன டேட் 30/12/2019. போன வருஷமே இந்த படத்துக்கு சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய டியூரேஷன் 159 minutes 0.28 seconds. ஓவராலாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 39 நிமிடம் 28 நொடிகள். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் தமிழில் வந்த படத்துலேயே இதுதான் ரொம்ப சின்ன படம். மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படம் தான். ஏன்னா அவர் எடுத்த தமிழ் படத்துடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தீனா 2 மணி நேரம் 47 நிமிஷம், ரமணா 3 மணி நேரம், கஜினி 3 மணி நேரம் 5 நிமிஷம், ஏழமறிவு 2 மணி நேரம் 48 நிமிஷம், துப்பாக்கி 2 மணி நேரம் 50 நிமி�ம், கத்தி 2 மணி நேரம் 41 நிமிஷம், சர்க்கார் 2 மணி நேரம் 44 நிமிஷம், தர்பார் படம் தான் 2 மணி நேரம் 39 நிமிஷம். இதில் அவர் அதர் லாங்குவேஜில் டைரக்ட் பண்ண படத்தை நாங்கள் கணக்கில் எடுக்கலை. அந்த படம்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் தமிழில் எடுத்ததில் இதுவே அவர் எடுத்த ரொம்ப சின்ன சைஸ் படம். தர்பார் படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் 11 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரீப்ளேஸ் த வேர்ட் மயிறு, பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, டிஃபோகஸ் த பிளட் ஸ்ப்ளாஷ் விஷுவல்ஸ், வயலன்ஸ்க்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, ட்ரிம்டு த ஃபைட் சீக்வன்ஸ் வேர் ஆதித்யாஸ் இன்ட்ரொடக்ஷன் சீன், வயலன்ஸ்க்காக தூக்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ரஜினி இந்த படத்தில் இன்ட்ரொடியூஸ் ஆக போகிறது ஒரு நல்ல ஃபைட் சீன்லன்ட்டு. கட் நம்பர் 4, ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஹிட்டிங் ஆன் த ப்ரைவேட் பார்ட், வல்காரிட்டிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, டிஃபோக்கஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் பிளட் ஸ்ப்ளாஷ் வைல் ஆதித்யா இஸ் ஸ்டாபிங் த ஹேண்ட் ஆஃப் த கிட்னாப்பர், வயலன்ஸ்க்காக தூக்க சொல்லியிருக்காங்க. ரஜினி திருடங்க கையில் கத்தி எடுத்து கொடுத்துற சீனை குறைக்க சொல்லிட்டாங்க வயலன்ஸ்க்காக. கட் நம்பர் 6, ட்ரிம்ட் அண்ட் ரீப்ளே த விஷுவல்ஸ் ஆஃப் கிஸிங் சீன், வல்காரிட்டிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் ஷூட்டிங் ஷார்ட்ஸ், வயலன்ஸ்க்காக நிறைய ஷூட் அவுட் வாழா, நிறைய கன் ஷூட் அவுட் சீன்ஸை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 8, டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் ஷூ லையிங் ஆன் போலீஸ் யூனிஃபார்ம், டிஃபமேஷனுக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் யூனிஃபார்ம் மேலே ஷூ வந்து விழுற சீனை டிஃபமேஷனுக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 9, டிஃபோக்கஸ் த க்ளோஸ் அப் விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்ப்ளாஷ், வயலன்ஸ்க்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 10, ரெடியூஸ் த டியூரேஷன் ஆஃப் ஸ்டாபிங் ஆன் த நெக் ஆஃப் வில்லன் இன் பிட்வீன் ஷார்ட். ஸோ ரஜினி வில்லன் கழுத்தில் கத்தியை விட்டு கிழிக்கிறார் போல இருக்கு, வயலன்ஸ்க்காக அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸோட போர்ஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 11, டிஜிட்டலி ரெடியூஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் பக்ஸ் அவுட் த வில்லன் செஸ்ட், கிளைமேக்ஸில் வில்லன் நெஞ்சிலிருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வர அந்த கிராஃபிக்ஸ் ரத்தம் டிஜிட்டல் ஒர்க்லாம் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வயலன்ஸ்க்காக. இந்த மாதிரி 11 கட்ஸ் கொடுத்ததால இந்த படத்தில் மொத்தம் 40 செகண்ட் சீன்ஸ்க்கு கத்திரி போட்டிருக்காங்க சென்சார் டீம். அதுக்கு பதில் ஒரு 3 செகண்ட் ஏதோ ஒரு சீனை போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. சென்சார் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ இருந்ததுன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் 5 நொடிகள். இப்போ படம் நம்ம கைக்கு வந்திருக்கு தேவையானா 2 மணி நேரம் 39 நிமிஷம் 28 நொடிகள் மட்டுமே. ஒரு ரஜினி படம்னா குறைஞ்சது 2.5 மணி நேரம்னா இருக்கணும். அதில் நிச்சயமாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு 3 பாட்டு 3 ஃபைட்டு வச்சே தீரணும். மக்கள் விரும்புகிற ஜனரஞ்சகமான கதைக்களம் இருக்கணும். அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களும் ரசிக்கிற விதமாக புது மாதிரியான திரைக்கதையோட ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீமோடு வந்திருந்தா இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தர்பாருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த படம் 2020 வந்த படங்கள்லயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இது வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ தர்பாரை பத்தி எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே கிடையாது, முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைபே கொண்ட தர்பார் படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெறுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம் பொறிவுண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.